வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, தோழர்களே, நண்பர்களே, இந்தி திணிப்பு என்பது கடந்த ஆண்டுகளை விட மிக கொடூரமாக பயங்கரமான முறையில் தமிழ்நாட்டையும் தமிழினத்தையும் இந்த தமிழ் மண்ணையும் தாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து வருகின்றன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா, நடிகை சித்தார்த்தோடைய அப்பாவும் அம்மாவும் மதுரை விமான நிலையத்துக்கு வராங்க. அவங்க ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. அங்கே இருந்த சிஆர்பிஎஃப் வீரர் இந்தியில் தான் பேசுவோங்கிறாரு. இந்தியில் தான் நீ பேசணும் என்று, பேச வேண்டும் என்று சித்தார்த்துடைய தாயையும் தந்தையும் கட்டாயப்படுத்துகிறார்கள். இது தொடர்பாக நடிகர் சித்தார்த் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாரு. இந்த பதிவுக்கு எதிராக சிஆர்பிஎஃப்ஐ சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நபர், இந்தி பேசினா என்ன தப்பு, நாங்கள் எதுக்கு ஆங்கிலம் பேசணும், நாங்கள் இந்தி தான் பேசுவோம் என்று தமிழ்நாட்டுக்காரன் ஒருவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டின் இழிவான ஒரு நிலை. தமிழ்நாட்டிலே புல்லுருவிகளும் துரோகிகளும் 5 படையும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த சூழலிலே தான் அமித்ஷாவுடைய பாராளுமன்ற நிலைக்குழுவானது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இந்தி தெரிந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்கிறாங்க. கடந்த 2 டிசம்பர் மாதம் 2 பார்த்தோம்னா ஒரு அறிக்கையை திமுகவுடைய மாநிலங்களவை சரி மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அது என்னென்னா, ஒன்றிய அரசுடைய ஆயுதப்படைக்கு நடத்தப்படுகின்ற தேர்வு இந்தி மொழியில் மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே இராணுவத்துக்கும் மத்திய அரசு பணியில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்தி கட்டாயம் என்பது சொல்லப்படாத விதியாக மாறிவிட்டது. அஞ்சலகங்களில் போனீங்கன்னா, வங்கிகளில் போனீங்கன்னா, இன்றைக்கு ஒரு இந்தி வார்த்தை கற்றுக்கொள்வோன்னு ஒரு மொழியை போடுறான், ஒரு வார்த்தையை போடுறான். அப்போ இந்தி படிக்கிறவங்களுக்கு தனி சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன. அப்போ இந்தி படிக்கிறவங்களுக்கு லீவு கொடுக்குறான் அதிகமாக, நீ இந்தி கற்றுக்கிறதுக்கு லீவு. இந்தி கற்றுக்கொள்வதற்கான செலவை ஒன்றிய அரசையை பார்த்துக்கொள்கிறது. இது வந்து ஒரு ஒடுக்குமுறை கிடையாதா? ஆனால் இந்த ஒடுக்குமுறை எல்லாம் பழக்கப்பட்டு போய்விட்டது தமிழ்நாட்டுக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ஆரிய ரவி என்ன சொல்கிறார்? இன்றைக்கு காலையில் கூட பார்த்தோம்னா, பாரத் என்பதை சிதைக்கவும் ஒழிக்கவும் பல சக்திகள் முயற்சி செய்து வருகின்றன அப்படிங்கிறார். பாரத் என்பது என்ன? உன் பாரதம் உருவாவதற்கு முன்பு தமிழ்நாடு உருவாகிவிட்டது. உன் இந்தி உருவாவதற்கு முன்பு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் உருவாகிவிட்டது. ஆனால் யோகி ஆதித்யநாத் இந்த காசி தமிழ்ச்சங்கத்தில் என்ன சொல்கிறார்னா, சிவன் வாயிலிருந்து 2 மொழிகள் வந்தன, ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ் என்று சொல்வதன் மூலமாக இந்த தமிழின், தமிழ் பண்பாட்டின், தமிழ் மண்ணின் உயிர் நாடியான ஆரிய பார்ப்பன வேத எதிர்ப்பை ஒழித்து கட்டுகிறார்கள். அதற்கு இளையராஜா போன்றவர்கள் துணை நிற்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறாங்க, காசியில் முதன்முறையாக தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடியவர் என்று இந்து தமிழ் திசை நாளேட்டில் சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், அதே இளையராஜா தேவாரம் திருவாசகத்தை சிதம்பரம் திருச்சிற்ற மேலையிலே பேச முடியுமா, பாட முடியுமா? பாட முடியாது. ஆக இங்கு கருவறையிலும் தமிழ் கிடையாது, கல்வியிலும் தமிழ் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்கேஜியில் இருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் தமிழே படிக்காமல், தமிழே ஒரு பாடமாக எடுக்காமல் இங்கே படிக்க முடியும் என்ற மோசமான ஒரு சூழல் வந்துவிட்டது. வேலை வாய்ப்புகளிலே இந்தி தெரியணும் என்ற ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. அது அளவில் குறைவாக இருக்கலாம், ஆனால் அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார சக்திகள் என்ன செஞ்சுக்கிருக்கிறாங்க? தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் இனத்தையும் அளிப்பதற்காக இந்தி மொழியை ஒரு ஆயுதமாக திணிக்கிறார்கள். அப்போ இந்திராஷ்டிரத்தின் மொழியாக இந்தி இருக்கிறது சொல்லப்போனால் ஆரிய பார்ப்பன வேத எதிர்ப்பு உணர்வை கொண்டிருக்க அடிநாதகமாக வைத்திருக்கிற தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் ஏன் நாம் அந்த இந்தி என்ற ஆதிக்க கருவிக்கு எதிராக வாளாகவும் பாசிச எதிர்ப்பை ஒரு கேடயமாகவும் வைத்திருக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட சூழலுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றை படிக்க வேண்டும். வரலாற்றிலே நம்முடைய முன்னோர்கள் தமிழையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்காக செய்த சொல்ல முடியாத, எண்ணிலடங்காத தியாகங்களை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். வரலாற்றிலிருந்து கற்கும் பொழுதுதான்
நாம் யார், எப்படிப்பட்ட இந்த வேத பார்ப்பன ஆரிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு போராடி இனத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். இப்படி பேசுவதால் நாம் இனப்பெருமை பேசுகிறோம் என்றதல்ல. இப்போது நாம் நடத்த வேண்டிய மொழி போராட்டம் என்பது வெறும் மொழிக்கானதாக மட்டும் இருக்கப் போவதல்ல. மாறாக இந்தி மொழி என்பது இந்து ராஷ்டிரத்தின், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கனவான இந்து ராஷ்டிரத்தின் மொழியாக இந்தி இருக்கிறது. சொல்லப்போனால் அம்பானி அதானி ஃபாசிஸ்டுகளின் கனவு தேசமான அதே இந்து ராஷ்டிரத்துக்கும் இந்தி மொழி தேவை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள், ஒரு வர்க்க போராட்டமாகட்டும், இல்லை மொழி போராட்டமாகட்டும், இல்லை கார்ப்பரேட் கொலைக்கு எதிரான போராட்டமாகட்டும், இவர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது தமிழும் என்ற மொழியும் தமிழன் என்ற உணர்வும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அந்த வகையிலே தமிழன் என்ற உணர்வை ஒழித்து கட்டாமல் இங்கே தஞ்சாவூரில் மீத்தன் எடுக்க முடியாது. பிரச்சனை இல்லாமல் எட்டு வழிச்சாலையை முழுமையாக கையகப்படுத்த முடியாது. இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை சூறையாட முடியாது. ஆகவே இயல்பிலேயே தமிழ்நாட்டிலேயே பார்ப்பன பனியா கூட்டாளி, பார்ப்பனவும் பார்ப்பனியமும் பனியாவும் கூட்டாளியாக செயல்படுகின்ற காரணத்தால் இந்து ராஷ்டிரம் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி ஃபாசிஸ்டுகளுக்கு தேவைப்படுகிறது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் நடத்த வேண்டியது வெறும் மொழி போரை மட்டுமல்ல, மாறாக ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி ஃபாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்கும் போதுதான் இந்திய ஆதிக்கத்தை ஒழித்து கட்ட முடியும், தாய் தமிழை காப்பாற்ற முடியும், தமிழ் இனத்தை காப்பாற்ற முடியும், தமிழ் மண்ணையும் காப்பாற்ற முடியும். அதற்காகத்தான் நாம் இப்பொழுது இந்தி எதிர்ப்பு வரலாற்றை கற்க வேண்டியிருக்கிறது. இந்தி எதிர்ப்பிலே குறிப்பாக இரண்டாவது மொழிப்போர் வரலாறு என்பது எனக்கு தெரிந்து ஒரு நூலை தவிர வேறு எந்த நூலிலுமே முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை, குறிப்பாக உணர்வுபூர்வமாக பதிவு செய்யவில்லை. நான் படித்த அந்த நூல் கூட பார்த்தோம் அப்படின்னா அதன் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை, அதன் பதிப்பாளர் யார் என்று தெரியவில்லை. மிகவும் நைந்து போன, மிகவும் சாயம் போன அந்த நூலிலே முன்னாடி சில பக்கங்கள் இல்லை, பின்னாடி சில பக்கங்கள் இல்லை. இருந்தாலும் ஏன் இந்த வரலாற்றை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது? இன்றைக்கு ஊப்பா என்று ஒரு கடும் சட்டம், ஒரு கருப்பு சட்டம் இருக்கிறது. மோடி எதிர்ப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி ஃபாசிசத்தின் எதிர்ப்பாளர் அத்தனை பேருமே பிடித்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அதில் ஸ்ரீன்சாமி என்ற ஒருவர் இருந்தார், தமிழ்நாட்டில் வீரகருணரை சேர்ந்தவர், ஒரு பாதிரியார். அவர் ஜார்க்கண்டிலே அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்காக போராடியவர். பீமோகோரகன் வழக்கிலே பொய்யாக கைது செய்யப்பட்டு அவருடைய கணினியை அவருக்கே தெரியாமல் வெளியே இருந்து திருடுத்தனமாக ஹேக் செய்து மாவோயிஸ்ட் அமைப்புக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பது போன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அவரை கைது செய்து வைத்தார்கள். அவர் என்னை விடுவீங்கள் என்று கேட்டார், ஒரு பிணை கேட்டார். அவருக்கு பிணை கொடுக்கவில்லை. ஒரு தண்ணீரை கூட உறிஞ்சி கொடுக்க முடியாத, உறிஞ்சி குடிக்க குடிக்க முடியாத அந்த நபர் 80 வயதுக்கு மேற்பட்டவர், 80 வயதை தாண்டிய ஒரு முதியவர். தண்ணீரை உறிஞ்சி குடிக்க முடியாது, பார்க்கின்சன் என்று சொல்லக்கூடிய நடுக்குவாத நோய். அவர் தண்ணீரை உறிஞ்சி குடித்திருப்பதற்காக ஒரு ஸ்ட்ரா கேட்டார், அதை இந்த அரசு நீதிமன்றம் கொடுக்கவில்லை. இறுதியிலே பிணை கொடுக்கலாமா வேண்டாமா என்று முடிக்க வெடிக்க வேண்டிய நாளில் அவர் இறந்துவிட்டதாக ஸ்ரீன்சாமியின் வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இப்படி அரசும் நீதிமன்றமும் சேர்ந்து அவரை கொன்று போட்டது. இந்த நாட்டின் உரிமைக்காக போராடியவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். சுதா பரத்வாஜ் போராடினார், சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனந்த் தெல்தும்டே நடைமுகமாக வெளியே வந்திருக்கிறார். வரவர ராவ் தண்ணீரை மறந்து போகக்கூடிய அளவில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் பலர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக நாம் தமிழ் பண்பாட்டையும் தமிழையும் உயர்த்தி பிடிக்க வேண்டியதையும் ஒரு கூறாக கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. அது கூட தனியாக இல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி ஃபாசிச எதிர்ப்பின் ஒரு கூறாகவே எதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் 1965 மாபெரும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நாம் கற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளி தொடர்.